அன்பு வணக்கம் சொந்தங்களே விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்ன வீட்டில் செஞ்சேன் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் வாங்க எப்படி பண்ணினேன் அப்படின்றத சொல்றேன் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளா தாங்க செஞ்சேன் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால சிம்பிளா செஞ்சு சிம்பிளா முடிச்சாச்சு என் பசங்க சொன்னாங்க அம்மா அவங்களுக்கே உடம்பு சரியில்லை சிம்பிளாவே செய்யுங்கம்மா ரொம்ப ஹெவியாலாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால சிம்பிளா செஞ்சாச்சுங்க ஒரு செல வாங்கிட்டு வந்தாங்க என் பையங்களே அருகம்புல் மாலையும் கட்டுனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ மாலை கட்டுனாங்க அப்புறம் என் பையன் பண்ண பிள்ளையார பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஒரு பிள்ளையாரும் ஒரு மூஞ்சேரியும் செஞ்சு வச்சதுதான் சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் சிம்பிளா சாம்பார் சாதம் அப்பளம் பாயாசம் கேரட்டு அவரக்கா போட்ட பொரியல் அவ்வளோதாங்க சிம்பிளா செஞ்சு சாயந்தரத்துக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட கொலக்கட்டை அப்புறம் அச்சில் செஞ்ச கொலக்கட்டை கொஞ்சோண்டு சுண்டல் சொஞ்சோன்னு கடலப்பருப்பு இதெல்லாம் செஞ்சாச்சுங்க அவ்வளோதாங்க சிம்பிளா செஞ்சாச்சு ஏன்னா வந்து எனக்கு செய்கிறதுக்கு நேரமும் இல்லை அதனால வந்து சிம்பிளா செஞ்சு முடிச்சாச்சு தாங்க எங்களோட லஞ்ச் ரெசிபி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதை விட்டு என் பையங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டாங்கங்க உண்மையிலேயே நான் அந்த பாராட்டு அவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும் ஏன்னா என்னைய வந்து அந்த அளவுக்கு என்னைய பாத்துக்கிறாங்க என் பசங்க ரெண்டு பேரும் என்ன என்ன பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை அவ்வளோ அழகா கட்டுனாங்க நான் சொல்லி மட்டும்தாங்க கொடுத்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ மாலை அது காலையிலே போய் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்துட்டு எல்லாமே அவங்களே செஞ்சு அவங்களே சாமியை க்ளீன் பண்ணிட்டு எல்லா வேலையும் அவங்களே பார்த்துட்டாங்க சாமி கும்பிட்ற வேலை சமையல் வேலை வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைங்களை தான் நான் பார்த்தேன் எல்லாமே அவங்களே எனக்கு பார்த்து கொடுத்தனால இந்த வட்டம் எனக்கு ஸ்பெஷலான விநாயகர் சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த குளக்கட்டையெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ சூப்பரா எனக்கு ரெடி பண்றதுக்கு எனக்கு உதவி பண்ணினாங்க என் பசங்க அதே மாதிரி உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில சொல்லிக் கொடுங்க நண்பர்களே தோழிகளே அவங்களும் கத்துக்குருவாங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு உதவியா இருப்பாங்க இப்பையே நீங்க சொல்லிக் தான் பெரியவங்கள ஆனோன்னு அவங்களே வந்து நம்மளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை அவங்க வந்து வளர்த்துக்க முடியும் நீங்க இப்பயே செல்லாம வளர்த்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க செல்லமா வளர்ந்த காரணத்தினால அதே மாதிரிதான் அவங்க பெரிய ஆளான பிறகு இருப்பாங்க அப்படின்னு தோணும் அவங்களுக்கு அதனால சின்ன பிள்ளைல இருந்தே நீங்க எல்லாத்தையுமே கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா அவங்களும் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிருவாங்க அம்மா பாவம் அப்பா பாவம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம கேட்காம நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அதுக்கு அவண்டிதாங்க சொல்றேன் தோழிகளே நண்பர்களே கண்டிப்பா அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்து அவங்கள வந்து நல்ல குழந்தைகளாக நீங்க வளர்த்தெடுப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை தானேங்க தாங்க சொல்றேன் என் பசங்க எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்தே அவங்க தான் முக்காவாசி வேலையை எனக்கு பார்த்து என்னோடய வேலையை அவங்க குறச்சிக்கிறாங்க அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது அதுக்காண்டி எல்லா வேலையும் அவங்க தலையிலே கட்ட மாட்டேன் என்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் நானே பார்த்துருவேன் சின்ன சின்ன வேலையை மட்டும் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து செய்ய சொல்லுவேன் அவ்வளவுதாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்